வெல்கம் டு ஷீலாஸ் கிச்சன். இப்போ உங்களுக்கு பருப்பு மண்பானை பருப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போது ஆயில், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், உளுந்தப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பருப்பு, வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோ பொருட்கள் போதும். நமக்கு அர்ஜெண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம மண்பானையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ பருப்பை வந்து இப்போ வேக வச்சு இப்போ எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ நான் வேக வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இதை தாளிச்சு விட்டுடலாமா? இப்போ தாளிச்சு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ மண்பானை நான் வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுடலாம். சட்டி காயட்டும். இப்போது ஆயில் ஊற்றிடலாம். ஆயிலில் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. நான் கடுகு நான் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக உளுந்தப்பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உளுந்தப்பருப்பு பார்த்திங்கன்னா இப்போது வறுபட்டுருச்சு. இப்போ நீங்கள் கடுகு போடலை, நீங்கள் போட்டுக்கோங்க, நான் கடுகு போடலை. இந்த கடுகு இல்லாமல் நான் பண்ண போகிறேன். உளுந்தப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் போட்டுறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இப்போ வரமிளகா சேர்த்துடலாம். அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் தக்காளி வெங்காயம் எதுவுமே நான் சேர்த்தலை. ஸோ இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வருது. ஜீரகம், உளுந்தப்பருப்பு, இந்த வெந்தயமெல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்மெல். இப்போ நம்ம சால்ட், கல்லுப்பு சேர்த்திடலாம். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது ரெட்ஸ் தான் சீக்கிரம் இருவது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மண்பானை பருப்பு மண்பானையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.